உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மிகப்பெரிய வணக்கம். முதல்ல வந்து கண்ணன் டைரக்டர் கண்ணன் கையில் கதை சொல்லும் போது அவர் வந்து ஒரு சின்ன ரோல் தான் சொன்னார். ஆனால் வந்தபோது தொகுத்து வாழ்ந்தவங்க இன்னொரு நாயகன் இன்னொரு நாயகன் சொன்னீங்க, அதுக்கே உங்களுக்கு நான் தனி நன்றி சொல்லணும். ஓகே, ரொம்ப நன்றி. கண்ணன் பேசும்போது ஒன்று நல்லா கவனிச்சிங்களா, இந்த படம் வந்து படத்தில் வந்து ஹீரோ நடிக்க வந்திருக்காரு, அவங்க அப்பாவை கோ ப்ரொடியூசர் ஆகிட்டார். அப்புறம் பொண்ணுக்கு அப்பா ஒருத்தர் நடிக்க வந்தார், அவரும் கோ ப்ரொடியூசர் ஆகிட்டார். ஸோ என்னென்னா, கண்ணன் கிட்ட தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரையும் ப்ரொடியூசர் ஆகிற சக்தி அவர்கிட்ட இருக்குது. இது வந்து எந்த டைரக்டருக்கும் கிடைக்கல, ஐ திங்க் அவரோட ஸ்பெஷல். இன்ஃபேக்ட் நீங்கள் உட்காந்துருக்கவங்க எல்லாருமே ப்ரொடியூசர் நினைக்கிறேன், ப்ரொடியூசர் இல்லாத ஒரே ஒருத்தர் இந்த மேடம் தான் நினைக்கிறேன், அதனால் ஓரமாக நினைக்கிறாங்க. ஓகே, அந்த லைட்டர் சைட் இருக்கலாம், பட் என்னென்னா, யாருமே வந்து இவங்க ப்ரொடியூசர் சொல்கிறோம், யாருமே வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்குனால இல்லை, அவர் மட்டும்தான் ஆரம்பித்தார். பட் எல்லாருமே ஃபேமிலி மாதிரி இன்வால்வ் ஆனாங்கன்னா, பிகாஸ் இந்த படம் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். நான் இன்றைக்கி நாங்கள் படம் ஷூட் பண்ணதெல்லாம் குற்றாலத்தில் பல நாள்லேருந்து ஷூட் பண்ணோம். ஒவ்வொரு ஷூட்டிங்னாலும் வந்து ஷூட் நாள் மாதிரிலாம் இல்லை, ஏதோ இங்கேருந்து கிளம்பி நம்ம மகால்புரத்துக்கு பாத்திரம்லாம் எடுத்துன்னு பிக்னிக் போவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அது எல்லாம் பக்கத்து பக்கத்தில் ஷூட் பண்ணோம். பார்க்கும்போது எல்லா நினைவுகளும் எனக்கு திருப்பி வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சம்டைம்ஸ் நமக்கே தெரியாது, சுனலட்சுமி என் கூட அத்தனை நடித்தாங்க. ஓகே, எனக்கு தெரில, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்த்து ஆ ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல பெரிய விஷயம் இல்லை, ஒரு பெண் சொல்கிறது தான். நான் என் மனைவி வான்மதியோட வந்திருக்கேன், அந்த பாட்டில் போகும்போது ஹே இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சா, ஒருவேள் நம்ம இதெல்லாம் தான் அப்படி, அப்போ தான் தெரியுது நம்மளாம் எவ்வளோ கூட தான் நடந்திருக்கோன்னு. ஓகே, பட் ஆனால் தாஜ்னூரா, இந்த நிகழ்ச்சியோட நாயகன் வந்து தாஜ்னூரான தான். அண்ட் ஐ திங்க் யுவர் சாங்ஸ் இஸ் சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து உண்மையாகணும். அண்ட் மோரோவர் தாஜ்னூர் அண்ணன், ஐ திங்க் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ஃப்ரம் த எடிட்டர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து பண்ண சப்போர்ட்லாம், ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சின்ன மியூசிக் வீடியோ பண்ணோம், அதுக்காக பண்ணும்போது தாஜ்னூர்லாம் வந்து மியூசிக் டைரக்டர்லாம் அப்படிலாம் இல்லாமல் தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரி அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகி பண்ணார். நாங்கள் மதுரைக்கெலாம் போனோம், அதோட பெரிய விஷயம் ஜென்ரலாக சினிமா நடிகர் நடிக்கும்போது மியூசிக் டைரக்டருக்கும் நடிகருக்கும் சம்மந்தமே இருக்காது, எல்லாம் படம் முடிஞ்சோன்னே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அவரோட பெண் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டார், அது ஒரு பெரிய விஷயம். என்ன மாதிரி ஒரு நல்ல பிரியாணி கிடைக்காதான்னு ஏங்கிற எத்தனையோ உள்ளங்களை கூப்பிட்டு ஒரு பாய் பிரியாணி போட்டார், அதுக்காகவே நான் வந்து அவருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லணும், யா அந்த லைட்டர் நோட் இதெல்லாம் மேபி இட்ஸ் ஃபனி டு ஹியர். இன்றைக்கி வந்து காலை கேண்டில் கழிக்கும் போது இன்றைக்கி வந்து சிவராத்திரி, இன்றைக்கி மாத சிவராத்திரி. இந்த ஒரு படம் மட்டும் எந்த ஒரு நடிகன் நிறைய படங்கள் வருது, படம் முடிஞ்சோன்னே முடிஞ்சு போடுது, முந்தானேத்து ஒரு படம் முடித்தேன், ஓகே அதுக்கப்புறம் நடிகனுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. பட் இந்த படம் வந்து எங்கள் வாழ்க்கையை விட்டு போகவே இல்லை, இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் சரி வாழ்க்கை விட்டு போகவே இல்லை, வந்துகிட்டே இருக்குது. ஒரு மனுஷன் எவ்வளோ, ஐ திங்க் கண்ணனோட மிகப்பெரிய அட்வான்ஸ்னா, அவர் நிறைய பணம் சம்பாரித்து வைக்கல அதனால தான் லேட்டு, பட் ஐ திங்க் அவர் வந்து நிறைய நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சு வச்சுருக்கார், ஐ திங்க் அதனால தான் நீங்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல இந்த படத்தை சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ஐயா ரொம்ப நன்றி, பிகாஸ் இன்றைக்கி நேற்று நைட்டு வந்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, அப்போ எனக்கு இந்த நினைவு தான் வந்துச்சு. சில வருட பல வருடங்களுக்கு முன்னால் பாலா அண்ணன், டைரக்டர் பாலா அண்ணன், இவன் தான் பாலா ஆனந்தவிடனில் எழுதியிருந்தாங்க, அதில் முதல் சாப்டரே அதுதான். அவர் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பார், அவரோட ப்ரொடியூசர் சேது படத்தோட ப்ரொடியூசர் வந்து நைட்டு மிட் நைட்டில் கதவு தட்டுறாரு, அவர் கண் கலங்குறாரு, அப்போது பாலா அண்ணன் எழுதியிருப்பார், என்னோடய ப்ரொடியூசர் யாரோ மனத்தை குழப்பியிருக்காங்கன்னு. ஐ திங்க் அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த படத்தோட டைரக்டர் மட்டும் இல்லை ப்ரொடியூசரும் தான், பட் ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுவான். ஐ திங்க் இந்த படம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஐ திங்க் விடாமுயற்சியும் மட்டும் இல்லை, ஐ திங்க் இந்த ரெசிலியன்ஸ், அது இன்ஃபேக்ட் நானும் சரவணன் காலையில் பேசும்போது சொன்னோம், தெரிலண்ணா இத்தனை நாள் ஆச்சு நம்ம நினச்சோம் இது வரவே வராது போல் இருக்குது அப்படின்னு நினச்சோம். பட் ஐ கான்ட் டெல் யூ, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் என்னெல்லாம் நடிக்கலாம், ஆனால் நாங்கள் பண்ண படங்கள் வெளியே வரணும் அதுக்கு தான். அண்ட் எனக்கு இன்றைக்கி தெரியாது, எனக்கு சிவன் தெரியாது. ஸோ தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் சிவனை போற்றி. இன்றைக்கி வந்திருக்கு, ஐ ஹோப் திஸ் இயர் வில் நாட் பி லைக் 2020. ஓகே, திஸ் இஸ் 2021. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஐ டோன்ட் நோ எவ்வளோ சொல்லணும்னு எனக்கு சொல்ல தெரில, தந்தனியாக சொல்ல தெரில, பட் எங்கள் படம் வந்து முரளி அண்ணன் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வந்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ ஐ வில் பி இன்டெப்டட் டு லைஃப். Thank you. Romanandri.